டு ஜெய்வஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கார்ன்ஃப்ளேக்ஸ் சாக்லேட் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 5-star சாக்லேட் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம சாக்லேட் போட்டுக்க போறோம். இதை நாம இப்ப ஸ்டவ்ல லோ ஃப்ளேம்ல இருக்கணும். இதை நம்ம இப்ப மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுக்கேன், லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும், அது நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்க. நீங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் பதிலா ஓட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை இது போட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. இது கூடவே நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இது கூட கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குறைவா வேணும்னா கூட நீங்க அதுக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இத நம்ம ஒரு பிளேட்ல போட்டுடலாம். கொஞ்சம் லேசா சூடாறின உடனே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம அதுலயே அப்படியே எடுத்து வச்சோம்னா நல்ல ஷேப் வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும், கொஞ்சம் சூடாறின உடனே அது கெட்டி ஆகிடும். நீங்க அந்த மாதிரி ஷேப்லயே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டுட்டு கொஞ்சம் இப்படி ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், அது அப்படியே சூடாறட்டும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கார்ன்ஃப்ளேக்ஸ் சாக்லேட். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடு ஆறின உடனே நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் நான் ரெசிபி பண்ணுறேன். பாய்.